எங்க ஊர்ல இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாடகம் பாக்குறது பிடிக்கலையா? ஒட்டுமே அந்த நாடகம் பாக்குறதே சொல்றேன் நானே. அடிச்சுக்கிட்டு கிடந்த இந்த நாடகத்தை கெடுக்கிறது கலகம் பிறந்தால் தான் நியாயம் பிறக்கும். மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமாக இருந்து வந்தால் மனிதனுக்கு துன்பம் விட்டால் என்ன விட்டு தெரியும். துன்பமாக இருந்து வந்தால் மனிதனுக்கு இன்பம் விட்டால் என்ன விட்டு தெரியும். இன்பமும் துன்பமும் கலந்தவர்தான் வாழ்க்கை. இருள் ஒளி பள்ளம் மேடு இன்பம் துன்பம் அது போல அனைத்தும் கலந்தவது கலகப்பிரியம். அப்படின்னா கலகத்தை சென்றது போறவன் கிடையாது, கலகத்தை முடித்து நன்மையிலே முடியக்கூடியவன் கலகப்பிரியம் ஆறுதல் தான். சரி, உங்களுக்கு இது பரம்ப தொழில பாதியில வந்து இடையில வந்த தொழில் இடையில என்ன அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் மேலே இடையில வந்த தொழில் கலகப்பிரியம் ஆறுதல் என்று யாரு யார நக்க கொடுத்தது? நக்க கொடுத்தாங்க என்ன தமிழ் பேர்? தமிழ் பேர் அந்த தமிழ் பெயர் என்ன பெயர்? எல்லாரும் கூப்பிடுற பேர் தான் தமிழ் பெயர். நான் சொல்றது புரிய புரியுதா? புரிஞ்சதுனாலதான் தமிழ் பேர் தான். தமிழ் பேர் தான் சொல்லித்தானே கூப்பிடுவோம். ஆமா ஆமா. அப்படி என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? அவர் பேரை சொல்லி பேரை சொல்லியே கூப்பிடுறாங்க. பேர் நான் சொல்றது நல்லா புரியுது. புரிஞ்சதுனாலதான் பதில் சொல்லிட்டு உங்கள்கிட்ட. அவர் பேரை சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. என்னை சொல்லி கூப்பிடுவாங்க? அவருக்கு வச்ச பேரை சொல்லி நீர்பறவை நாற்கால ஒரு அப்பத்தா சீரிய வந்தமா தேவர் மணி மூன்றாம் ஐயமது தந்தமிழ் சீர்தாரும் நாளை என்று சொல்லக்கூடிய எண்பத்தி நாலு சிவராசி படிப்பது எங்க அப்பா பிரம்மா? ஓ அசுவனி பேரணி காத்தியல் மணி வருகால் திடம் திருவாதிரை புனல் பூஜம் பூஜம் மகமாயிரம் சித்திரை சுவாதிவாசம் கட்டி மூலம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு சொந்த கரவலா சாதம் பாக்குற அணி. என்ன பார்த்தாலும் தெரியும் அசுவனி மணி காத்தியர்கள் அப்படி சொல்றவங்க எனக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் புராணங்களின் சொந்தக்காரர்கள். எல்லா புராணங்களும் இருக்கக்கூடிய மச்சம் கூர்மவராகும் பிரபணம் பிரபணம் வைணவம் சைவ லிங்கம் வெடிகம் நாரதம் காரணம் வர்த்தம் கருத மார்க்கடிங்க மார்க்கடிங்க பிரமாணம் சொல்லி பத்தும் பத்மம் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு புராணங்கள் சொந்தக்காரங்க. ஓ சித்திரை வைகாசி ஆனியா ஆடியா அப்படி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு மாசத்தை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து உருட்டி ஒரு வருஷத்துக்குள்ள துணிச்ச ஆளுகளா சார். புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெய் நழுவு நுகர்ச்சி அறிவு அழகு பழமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி அவருடைய பேரை நானே நான் இரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய எட்டு நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள நாலு வாரத்தை சொருகின ஆளுகளா சார். பிரபம விபம சுக்கல பிரமதம் பிரசபதி ஆங்கல்ச ஸ்ரீமுக பவ யுவ தாது 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 ஈஸ்வரா விகிதான்யா பிரமாதி விக்ரமா ரிசு சித்திரபான சுபானு தாரண பார்த்திப வியா சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்குரு கர நந்தன விஜய ஜெயா மன்மத துன்மை விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ பிளவங்க சுபகிருது சோபகிரு குரோதி விஸ்வாஸ் பராபவ பிளவங்க கீழகு சௌமியா சாதாரண விரோதி பரிதாபி பிரமதி ஆனந்த ராட்சஸ் நல்ல பிங்களா காலக்தி சித்ராவதி ரௌத்ரி துன்மதி துந்துவி ருத்ரகாரி ரத்தாட்சி குரோதன அச்சய மலே அறுபது வருடங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியுமே, அதை தெரிஞ்சு வச்சிருப்பேன் எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நீங்க ஜாதகம் சொன்னீங்க அசோனி பந்தி காத்திர திரு சித்திரை வையாசி ஆனியாணி இதெல்லாம் சொன்னீங்கல்ல. ஜாதகாரனா நட்சத்திரம் தெரிஞ்சிருக்க வேண்டும், ராசிகள் தெரிஞ்சிருக்க வேண்டும், கிரகங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும், மாதங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும், கிழமைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும், அதுபோல் வருடங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சோதனை சின்ன சோதனை கோச்சுக்காங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் மாற்றா கூட அவங்களால பேச முடியாது. எனக்கு மாறி மாறி வந்துடும், அதை விட்டு போகும். அது மாதிரி உங்களுக்கு விடாமல் வருகிறதா என்பதற்காகத்தான் நான் பேசிட்டு இடையில உங்களை பேச விட்டேன். நல்லா சிறப்பா நீங்க பேசுறீங்க, ரொம்ப பெருமையாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆன்மீக சிந்தனையாளர், சிறப்பான பேச்சாளர், நல்ல நகைச்சுவையாளர், உங்களுக்கு அனைத்து முறையும் அமைந்திருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிலருக்கு உருவ ஒற்றுமை மட்டும்தான் இருக்கு, நகைச்சுவை வராது, ஆன்மீக சிந்தனை வராது. ஒரு சிலருக்கு நகைச்சுவை மட்டும் இருக்கு, ஆன்மீக பத்தி பேச தெரியாது.
ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க, நகைச்சுவை பேச தெரியாது. ஆலங்குளத்து நகைச்சுவை இருக்கிறது, ஆன்மீக சிந்தனையும் இருக்கிறது, தாங்களுடைய உருவ ஒற்றுமை அமைந்திருக்கிறது, எல்லாம் ஒழுங்கே அமைந்திருக்கும். உங்களுக்கு நல்லதொரு வாழ்த்துக்கள், மென்மேல் வளர்க வாழ்க. எனது வாழ்த்துக்களையும் ஆசிரியர் நீங்கள் பெற்றால்தான் மிக மிகப்பெரியாளாக வருவீர்கள் என்பது ஒரு என்னை போல நிறைய பேர் உங்களை ஆசிரியர் நல்லா இருக்கிறேன். இது போல வந்திருக்கக்கூடிய உங்களை மாதிரி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அழைத்து வார்கள், நல்ல ஆசிரியை கூற வேண்டும், அவரிடத்திலும் தான் உரையாட வேண்டும் என்று சொல்லுவேன். சத்தியம், உங்களை கண்டதுல எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு சாமி. என்ன பேச்சு, என்ன வார்த்தை, வள்ளிய வரத்துள்ள அப்படியா வள்ளிய வரத்துள்ள பேசாம இருந்து என்ன சாமி. சாதாரண நான் ஒரு சும்மா குப்பையில கிடக்குற நான் கொட்டாச்சி மாதிரி சும்மா நான் நெறி குறவேன். என்னை கொண்டு போய் கோபுர கலசத்துல வச்சுட்டீங்களே சாமி. என்ன சாமி, சத்தியமா சொல்றேன், உங்க படிப்புக்கும் உங்க அறிவுக்கும் கத்தாரை கத்தார் காமுருவர். படித்தவங்களுக்கு தான் சாமி படித்தவங்கள பத்தி தெரியும் சாமி. உண்மையிலே சொல்றேன் சாமி. சாமியே, உங்க மாதிரி உங்க வேஷம் போடுறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. சத்தியமா சொல்றேன், உங்க வேஷம் போடுறவங்க பூரா வெள்ளை சாமி வர்றான்னா சனிய வர்றான்டா அப்படின்னு என்கிட்ட சந்தைக்கு தான் சாமி வர்றாங்க. எத்தனையோ பேர் வெள்ளை சாமி கிட்ட பேசி தோத்து போய் போயிட்டாங்க. என்னைய கண்டாலே சனிய வர்றான்னு சொல்றாங்க நாரதர் பூரா. அதே பாருங்க, நீங்க நிறைய ஊர்ல சொன்னாங்க, பெருமாள் ராஜு பயங்கரமா படிச்சாலும் இலக்கணம் இலக்கியம் புராணம் இதிகாசம் நாடகம் விருத்தம் எல்லாம் நாலடி ரெண்டடி வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை சீவக சிந்தம் இதெல்லாம் எல்லாமே பெருமாள் ராசுங்கிறவற்றை பேசி உன்னால சேர்க்க முடியாது அப்படின்னு ஊர்ல சொன்னாங்க. ஏதோ பாருங்க, நான் பேச ஆரம்பிச்சேன், நீங்க பாருங்களே வெள்ளைச்சாமி கிட்ட பேசி அந்த நாரதர்கள் மாதிரி நம்மளும் தோத்து போய் அவமானப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே அவங்க மாதிரியே நீங்களும் முடிச்சுக்கிட்டே பாருங்க. இதுதான் தொழிலை வளர்த்துக்கிறது. நீங்க பாட்டுக்கு என்கிட்ட பேசி நீங்க அவமானப்பட்டு பெருமாள் ராசுங்கிற மாடு வெள்ளைச்சாமி கிட்ட பொடி போட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேவலப்படுறதை விட உடனே முடிச்சுக்கிட்டே பாருங்க, இதுதான் நல்லது. எப்போது இப்படித்தான் இருக்கணும். ஆமா, இந்த மாதிரி நடந்துக்கல. ரொம்ப அருமையான பேச்சு, சிறப்பான பேச்சு. பேசணும் அருமையா இருக்கு, சிறப்பா இருக்கு. உங்களை கொண்டு கோபத்தின் உச்சியில வச்சேன். வைக்கணும்ல, எனக்கு கொடுத்தீங்களே பேரு பாத்தீங்களா, குடிக்கணும்ல. ஏதோ உங்களவு படிக்கிறனாலும் ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேன். இது மாதிரி சொல்லிட்டாத்தான் உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன் காரணம், என்னை பார்த்தவொன்னு ஒரு பயம் எனக்கு தகுதி கிடையாது. அப்படி ஒத்துக்கிட்டு உள்ள போறது நல்லது. அந்த அளவுல பெருமையாக இருக்கு, உங்களை சந்திக்கும் பொழுது உரிமையாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. என்ன வெள்ளச்சம் கிழிச்சு கேட்பேன், அறிவட்ட முந்தா நீ ஒரு ஆளுமையான வெள்ளச்சம்ன்னு பேசி பாருங்கள், இருவரும் பேசலாம் அறிவாளி. நீ அடிமுட்டா பையன், புத்தியா இருக்க ஒத்தி வச்சுட்டு அறிவு அவிச்சுட்டு எனக்கு பேசு. எந்த பேச்சு வேணும் பேசும், போட்டிக்கு போட்டு பேசுறியா, பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். கொடுத்து கூட்டத்துக்கு அகிர்த்தி போட்டு வருகிறார். உதயம் பொறுத்தா ஒத்துழத்துக்காகாது, உடம்பு பொறுத்தா போதுமா. பேசிய நான் உனக்கு தகுந்தவரை நான் பேசுறேன். எந்த புராணம் பேசுறேன், இதிகாசம் பேசுறேன், இலக்கியம் பேசுறேன், காவியம் பேசுறேன்,
கவி பேசுற எது பேசு என்ற பேசு அவனை நீ வெட்டி வெட்டு மட்டும் போறேன்னு சொல்ற நீ அதை விட்டு சொல்ற நீ அவன் பயந்து ஓன இவன் பயந்து ஓன அவன் அப்படி போன இவன் இப்படி போன இவன் இங்க ஓன நான் விளக்கண்ணே உன்னை பார்த்து நடந்துறாங்களோ உன்னை பார்த்த உடனே நான் நனையாமல் இருக்க வேண்டும் என்று எனக்கென்று ஒரு வீடு கட்டி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐந்தறிவு படைத்த நீ உனக்கு அறிவு வேணாமா உடம்ப வளர்த்துக்கே தவிர அறிவை வளர்க்கலையே நீ நனைஞ்சுக்கிட்டு இருக்கிய உனக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டி குடியிருக்க வக்கில்ல உனக்கு சொன்னவொடனே வந்துருச்சு கோபம் குரங்குக்கு சிந்திக்கும் தன்மை இருக்க வேண்டும் ஒரு குருவி நமக்கு புத்தி சொல்வதா என்று குரங்கு தாவி போய் கூட்ட பிச்சு எரிஞ்சு உனக்கு பழமாக கிடைச்சிச்சு அறிவாளி சிந்திக்க வேண்டும் நான் ஏதாவது பேசியிருந்தா அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி உன்னால முடிஞ்சா பேசு இல்லைனா நீ பேசு அந்த பேச்சுக்கு தகுந்த நான் பேசுறேன் நீ என்னடா ஒரு ஆள் எனக்கு பேசுறேன்னா சரியா பேசு அவன் மயந்து ஓன இவன் மயந்து ஓன ஆமையா வெள்ளச்சாமி கிழிச்சு கேப்ப நட்டு ரெண்டு அப்படியே பொழந்து கட்டி முடியாது அவளை பார்த்த உடனே நடுங்கிறாங்க இவாரு கொட்ட கொட்ட குடிவோனு முட்டாள் குனிய குனிய கொட்டுவோனு முட்டாள் ஓடுறாங்க நான் ஓடுறானா ஓடுற நாயை பார்த்தா விரட்ட நாய்க்கு தொக்கு நீ பார்த்த நாய் ஊரா ஓடுற நாய் ஒரு நாயால திரும்பிடுச்சுன்னா நீ வாழ சுருட்டி வச்சு நீ திரும்பி ஓடிப்ப பேசியா நீ என்ன பேசுற பேசு நல்ல திறமை சார் எவ்வளவு நேரம் பேசுற பேசு பேச முடிந்தால் திறமையானவன் மாமனை வெள்ளச்சாமி இந்த மேடையில இப்ப என்று பேசி நீ ஜெயிச்சுட்டு போயா உன்னை அழிவன் நான் ஒத்துக்கிறேன் அவன் ஓடியா இவன் ஓடியா அவன் அப்படி பண்ண போய் படிச்சவங்களை போய் வளர்ச்சிருவோம் உன்னை மாதிரி தகுதி எட்டவன் நான் பேசிட்டு யாரு படிச்சவங்களை உண்மையிலே நாடகம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நாடகத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறோம் இப்போ உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறோம் இப்போ உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் எனக்காக கைதட்டுங்களே ஓஹோ இது ஒரு வகை பிய் தான்டா பண்ணிக்கு தெரியுமா பாயாசத்தை பத்தி தெரியாது இலக்கணம் என்று சொல்லக்கூடிய சேமியா இலக்கியம் என்று சொல்லக்கூடிய சவரிசி புராணம் என்று சொல்லக்கூடிய இனிப்பு நடைமுறை என்று சொல்லக்கூடிய எல்லாம் கலந்த கலவை தாண்டி வெள்ளச்சாமி மாமா கொடுத்து உடப்பம் பட்டி ஏதோ குறவன் வேஷம் போட்டு நீ போய் குறவர் வேஷம் போட்டாத்தே அந்த நாடகம் நல்லா இருக்கும்னு ஊருக்காரர்கள் சொன்ன உடனே இந்த குறவன் வேஷம் போட்டேன் காவல்காரன் வேஷம் போட்டு வந்திருந்தேன் நீ பேசின பேச்சுக்கு உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு உன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நிறவும் நீ கீழே தள்ளியிருப்பேன் காரணம் உன்னை காப்பாற்றின எது தெரியுமா இந்த குறவன் வேஷம் நீ தெய்வம் நான் மனுஷன் உன்னை தொடக்கூடாது அப்படின்ட்டு இந்த குறவன் வேஷம் உன்னை காப்பாத்திருக்கு காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன்னா கதையே வேற கதை என்ன பேச்சு ஒரு நல்ல பேச்சாளி ஒரு மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்னு உங்களை எல்லாருமே சொல்றாங்க ஏன் என்கிட்ட நீங்க பேசுன என்ன ஏன் முடிச்சுட்டிய அப்படின்னு வெள்ளச்சாமிங்கிற தூண்டுகோல்ல பெருமாள் ராஜுங்கிற திரிய நோண்டி விட்டேன்டி இன்னமும் நான் நோண்டி விட்டாத்தான் வெளிச்சமே வரும் உனக்கு நீ திரி வெள்ளச்சாமி தூண்டுகோள் நான் நோண்டி விட்டாத்தான் நீ எறிவ நான் நோண்டி விடலை அறிவுங்கிற மன்னனையும் உனக்கு பத்தாது ஆற்றல்ங்கிற எண்ணமும் உனக்கு பத்தாது என்ன நீர் என்னை பேசி கிழிச்சு விட்ட வடப்பம்பட்டி பெருமாள் ராசு நீ நினைச்சுக்கிட்டு பேசுறிய வெள்ளச்சாமியா அப்படி நீ பேசின பேச்சு புறா முதல்ல கோபுரத்துல தான் என்னைய கொண்டு போய் கலச்சமா வச்ச இப்ப என்னைய இமயமலைக்கு மேல கொண்டு போய் வச்சுட்ட தெரியாத அளவுக்கு வெங்காயம் வந்தா போ வெங்காயம் வெங்காயம் சுட்டானால் வெந்தயத்தை லாவதனான்னு கேட்டான் உடம்பம்பட்டி
வெள்ளைச்சாமி வெங்காயம் தான் வாரிவுங்கிற அருவாமனையில வெட்டிப்பாரு. வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதடி, அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாரு, அவன் தான் தேமி தேமி அழுவான். காரணம் அந்த அறிவுங்கிற காரணம் அப்படி. நீ வெட்டி வேணா பாரு பெருமாள் ராசு, நீ பேக்க தூக்கிக்கிட்டு உடப்பம் பட்டிக்கு இப்படியே நடந்து போயிருவ, ஒத்த பைசா கூட இல்லாம அதுக்கு அழுதுகிட்டே போவேன். ஏன் இந்த வெங்காயத்தினுடைய காரணம் அப்படி. பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்றான் வந்தியா, ஓ வேலைய பாத்தியா போடா. நீர் என்னடி என்னைய உள்ள போய் சொல்றது? நீர் எனக்கு ஆள் கிடையாது, என்னைய உள்ள போய் சொல்ல. மக்கள் என்ன உள்ள போய் சொல்லிட்டு நான் போக தயாரா இருக்கேன். பண்ணி வேஷம், நீர் படிச்சியா இல்ல வீட்டுல போய் வடிச்சியா? நீர் படிச்சிருந்தா என்ன இந்த கேள்வி கேட்டுக்க மாட்டீர். பண்றீதா? நான் பண்ணில்ல. 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறந்தால் ஒண்ணு பொம்பளை புள்ள பிறக்கும், இல்லாட்டி ஆம்பளை புள்ள பிறக்கும். பண்ணி பிறந்திருக்கா நம்பர்ல, நாய் பிறந்திருக்கா, கழுத பிறந்திருக்கா? இல்லையே, மனுஷன்தான். ஆம்பளை புள்ள பிறக்கும், இல்லாட்டி பொம்பளை புள்ள பிறக்கும், ரெண்டுமே சமமா இருந்தா அடி என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறக்கும், பன்றி பிறக்காது. ஆனா தேவலோகத்துல 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு, இந்த 10 அவதாரத்துல பன்றி அவதாரம் எடுத்தது யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? பெருமாள். அப்ப பெருமாள் பன்னியா, வெள்ளச்சாமி பன்னியா? பெருமாள் தான் பன்றி, வெள்ளச்சாமி மான். நீர் பன்னி, நான் மான். இதுல சொல்றாங்க, அடே அப்பா நான் குரங்கா, இவங்க குருவியா? இந்த குரங்குக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா? ஒரு வீடு கட்டி வாழ தெரியலையே. உடப்பம்பட்டி பெருமாள் ராஜுங்கிற குருவி போய் உள்ளர படுத்துக்கிட்டு அப்படியே நனைஞ்சுக்கிட்டு, நான் நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, இவங்களை உடனே பார்த்துட்டு என்ன வகுத்தறிச்சப்பட்டு பிடிச்சு பிச்சரிஞ்சுட்டேனா, எனக்கு வீடு கட்ட தெரியலையா? அதுலேயும் பாருங்க பெருமாள் ராசு, இன்னமும் என்னைய தூக்கி விட்டுருக்கியா. குரங்குதான் வெள்ளச்சாமி, புலகத்துல வந்து பாரு. ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே எனக்கு கோயில் கட்டுறாக, எனக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க, எனக்கு வடமாலை சாத்துறாங்க, 48 நாள் மண்டபப்படி எனக்கு பண்றாங்க. இந்த குரங்குக்கு குருவி, உனக்கு எவையா கோயில் கட்டுறியா? உனக்கு எவ கோயில் கட்டுறியா? உனக்கு எவ கும்பாபிஷேகம் பண்றியா? முட்டையை விட்டு வெடிச்சு வெளியில வந்துட்டீங்கன்னா தாய் கிட்ட இறைய பாப்ப, தாய் தகப்பட்ட இறைய வாங்கி தின்ன பிற்பாடு. சிறகு முத்திருச்சு தாய் தகப்ப தெரியாத பறக்கிற குருவி இந்த குரங்கு. ஏய் குரங்கு எடுத்துக்க, எத்தனை குட்டி போட்டாலும் சரி, குடும்பத்தோட வாழ்றது எங்களாட்ட நீங்க வாழ முடியுமா? இழுத்துக்கிட்டே தெரியுமா, ஆலமரம் அரச மரம் குட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு தெரியுமா? நீர் பறவை, உனக்கு எவையா கோயில் கட்டுறியா? உனக்கு எவ கும்பாபிஷேகம் பண்றான்? தூங்குறா நீ பேசுற. பெருமாள் ராஜ் அவர்களே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீ பேசுனியே, நான் வேணாம்னு சொல்லல, நீ மத்த கோமாளிகள்கிட்ட பேசின, என்கிட்ட பேசின, நீ தப்பிச்சு போக முடியாது. நான் பெரிய நெருஞ்சி முள்ளு, நீ எந்த பக்கம் போனாலும் நான் குத்துவேன். பாத்துக்க பேசும், ஆனா திருப்பி நீர் என்ன மரியாதை இல்லாம பேசின, பெருமாள் ராஜு இந்த வள்ளி நம்ம ரெண்டு வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும், எச்சரிக்கை பண்றேன். பாத்தி கட்டி கஸ்தூரி போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளியின் விதைத்தாலும் அதன் குலத்தை பொருந்த காட்டும் சொற்பதற்கு அருவி நிலா ரேணுவேசனால் நற்போது வராதர் கமற்குடமே மேலாக நடக்கும் அப்பா என்று சொன்னார். கற்பூரத்தால் வரப்புகளிட்டு கஸ்தூரியை இரவாக போட்டு வாசனை நீரையை பாய்ச்சி அழகுண்டாகும்படி இருளி என்ற நாட்டை நெட்டு வைத்தாலும் அதன் குலத்தை செவையாக காட்டுவது போல் மேன்மையான அறிவில்லாதவனுக்கு, இனிமையான அறிவில்லாதவனுக்கு தூய்மையான அறிவு வரும் என்று எவ்வளவு சொன்னாலும் நல்ல குணம் சட்டு வாராது. என்னையா ஒரு பேச்சு, என்ன ஒரு சிறப்பு, எவ்வளவு பெருமை.
உங்க பேச்ச கேக்குறப்போ சக்கரன் எழுதி நக்கிற மாதிரி நக்கி பாரு எழுதி இனிக்குமா சக்கரன் எழுதி நக்கிறத இனிக்காது சக்கரம் அடிச்ச காகிதத்தை எனக்கு நல்லா இனிக்கும் ஒரு வார்த்தை உன்னை தவறா சொல்லியிருப்பனா பெருமைக்குரிய விஷயங்களை மட்டும்தான் பேசினேன் அருமையா அவர் சொல்ற வெங்காயம் வெங்காயத்தை வெட்டி பாரு வெட்டுகிறவன் தான் அழுவான் வெங்காயம் அழுவாது இல்லை வெங்காயத்துக்கு விளக்கம் சொன்ன முதல் வெங்காயம் இந்த வெங்காயம் தான் வெங்காயத்துக்கு விளக்கம் சொல்லுறதுக்கு உனக்கு வெங்காயம் என்ன தெரியுமா காயம் என்றால் உடம்பு காயம் என்றால் உடம்பு காயம் இது பொய்யடா வெறும் காற்றடை பையடா மாயவனா குழுவசன மண்பான ஓடடா உடம்பு அது வெங்காயம் சொன்னேன் நீ என்னை பெருமாள்ராஜன் சொன்ன வெங்காயம் வெள்ளை உள்ளம் படித்து ஏன் வெங்காயம் வெள்ளச்சாமி உன்னைத்தே வெங்காயம்னு வெங்காயத்துக்கு நீ விளக்கு அதுவும் பாருங்க இந்த வெங்காயம் வெங்காயத்தை வெட்டவர்கள் அழுது கொண்டு இருப்பாங்க வெங்காயத்தை வெட்டவர்களாலதா ஒவ்வொரு வீட்லயும் நீ உனக்கையா சாப்பாடு வச்சு நீ திங்கவே முடியாது முதல்ல தெரிஞ்சுக்க நீ தானே வெங்காயம் நீ என்ன பாடுபடுறான் மட்டும் பாரு என்னை பெற்ற தாய்மார்கள்ட்டா இந்த வெங்காயம் என்ன செய்யறான் தெரியுமா முதல்ல உன் தோலை உரிக்கிறாங்க வெங்காய தோலை நீ தானே வெங்காயம் உன் தோலை உரிக்கிறாங்க அடுத்து என்ன செய்வாங்க சரக்கு சரக்குன்னு வெட்டுறாங்க இருந்தா கொடுங்க நீ சொல்ற சரக்கு வேற நான் சொல்ற சரக்கு வேற சரி வெட்டி முடிச்சுட்டு அடுப்ப மூட்டி அதுல வந்து சட்டியை வச்சு மேல எண்ணெயை ஊத்தி சட்டிக்குள்ள எண்ணெயை ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெங்காயத்தை தூக்கி உள்ள போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கப்படுற நீ பெண்கள்கிட்ட வதக்கப்படுற வெங்காயம் இந்த வெங்காயத்தை பார்த்தா அழுகுறாங்களாம் போடா என் வெங்காயம் நீ பெருங்காயம் வெங்காயம் எனக்கு தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொன்னார் பாருங்க பண்டி வெள்ளச்சாமிய பண்ணி சொல்லிவிட்டனா அவருக்கு ரோச ஒத்துக்கிட்டு வருது யார் பண்டி பத்தவதார கதாநாயகன் பெருமாள் எடுத்தார் பண்டி நாங்க பண்றியா நல்ல அறிவாளி நீ பேசுவாரா மகாவிஷ்ணு எதுக்கியா பண்டி அவதாரம் எடுத்தா இந்த பூமி என்று சொல்லக்கூடிய பூமியை உலகிற்கு வெளியிலே கொண்டு வந்தவர் ஏன் பாட்டு மகாவிஷ்ணு பண்டி அவதாரம் எடுத்ததனால் இந்த பூமியிலே நீ வாழ்வதற்கு காரணம் ஏன் பாட்டு மகாவிஷ்ணு பண்டி அவதாரம் எடுத்ததனால் சிவனுடைய அடியை முடியும் பார்த்தா யாரு ஏன் பாட்டு மகாவிஷ்ணு பண்டி அவதாரம் பத்தி உனக்கு என்னையா தெரிய சொல்ற நீ எங்கேயாவது மனசுல பண்ணி சொல்றானா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஆணுக்கு சிக்கல அதிகமாக சொன்னால் பிறப்பது ஆண் குழந்தை பெண்ணுக்கு சுரோகம் அதிகமாக சொன்னால் பிறப்பது பெண் குழந்தை இருவருக்கும் சரிசமமாக சிக்கலமும் சுரோகமும் சுரந்தால் ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்க அப்படி பிறந்தால் அது களி என்று பெயர் நீங்க சொன்னீங்க எங்கேயாவது நாய் பிறந்திருக்கா பண்ணி பிறந்திருக்கா கழுத பிறந்திருக்கா நீங்க சொல்றீங்க நான் உன்னை கேட்கிறேன் எந்த மனுஷனாவது மனுஷனை பார்த்து மனுஷன் முதலில் கூப்பிட்டுருக்கேன் சொல்றா டே எருமை மாட்டுமே மனுஷன் மனுஷனுக்கு பேர் வைக்கிறான் டே பரதேசி நாய் சொல்றது கேட்கலையா அப்படின்னு சொல்றேன் யாரு மனுஷன் மனுஷன் கேட்டேன் ஒரு மசிலி வேணா நீ இங்கிட்டே வா அப்ப மனுஷனுக்கு பேர் மிருகத்துடைய பேர் வைக்கிறேன் ஆனா அந்த வகையில பாராட்டலாமியா மிருகத்துக்கு மனிதனுடைய பேரை வைக்கிறான் பாருங்க உங்க வீட்டுல ஒரு நாய் வளர்ப்பீங்க பாப்பா ஆய் இருந்துச்சுவே உடனே நாயை எப்படி சொல்லி கூப்பிடுங்க வெள்ளச்சாமி வாடா வெள்ளச்சாமி வாடா வந்து நக்கடா நாய்க்கு பேர் வைக்கிறாங்க இவர் மனுஷனுக்கு எரும மாட்டு பயில பண்ணி பரதேசி ஆனா நாய்க்கு தூவ வெள்ளச்சாமி வா நக்கு என்ன பண்ணிட்டு இருக்க யாராவது ஏ மூத்த நாய் நீ வா நீ நக்கு அடுத்து நடுநாய் நீ வா நீ நக்கு இளைய நாய் சொல்றானா வெள்ளச்சாமி ஏய் பெரிய மனுஷன் உட்காந்து ஓடு வெள்ளச்சாமி ஓடா சொல்றா இல்ல அப்ப மனிதன் மிருகங்களுக்கும் பெரும் மிருகங்களுக்கு மனிதனுடைய பெயரை வைக்கின்றாரே அது முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள் அது தெரியல உனக்கு நீ சொன்னார் வானரும் மனிதன் சொன்னோட இவர் குரங்கா நாங்க குருவியா குருவிக்கு எங்கேயாவது கோயில் கட்டிருக்காங்களா கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்களா நீ சொல்றிய நீ படிச்சியா இல்ல வடிச்சியா நீ நீ படிச்சிருக்க வடிச்சிருக்க நானும் படிச்சிருக்கேன் வடிச்சிருக்கேன் எதை நல்ல அறிவான விஷயங்களை வடிகட்டி பேசுவோம் நான் இங்க பாருங்க கருடாழ்வார் மகாவிஷ்ணு வாகனம் கருடன் என்ற பறவை கருடனுக்கு கோயில் கட்டிருக்காங்க கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க நீ படிச்சிருக்கியா தெரிந்து கொள் முதலிலே மயில் வாகனம் முருகப்பெருமா மயிலுக்கு கோயில் கட்டிருக்காங்க கும்பாபிஷேகம் வைத்திருக்காங்க நீ படிச்சிருக்கியா நீ தெரிந்து கொள் அன்ன வாகனம் அந்த பிரம்மனாகப்பட்டவருடைய வாகனம் அண்ணம் அந்த அன்னத்துக்கு கோயில் கட்டிருக்காங்க கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க நீ படிச்சிருக்கியா படிக்கல அதனாலதான் உனக்கு தெரியல குருவி பறவை ரெக்கம் சொன்னா ஓடிடுமா பறந்துகிட்டு ஆனா குரங்கு கூட்டத்தோட வாழலாம் எப்படியா
காக்காய் கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கண்ணா? காக்காய்க்கு சாப்பாடு வச்சா எல்லா காக்கையும் கா 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 என்று காக்கை இழைக்கும். அதுதான் ஒற்றுமை. ஒரு கோழிக்கு இறைவு போட்டால் கோழி சாப்பிடுதல் பாசாங்கு செய்து குஞ்சுகளை இணைத்து ஒன்று சேர்த்து சாப்பிட வைக்கும். இதுதான் ஒற்றுமை. அதெல்லாம் அப்படி கூப்பிட்டு சாப்பிடும். நீ என்ன ஒற்றுமை சொல்ற? குரங்கு ஒற்றுமையா இருக்கா? எங்க ஒற்றுமையா இருக்கு? கோயிலுக்கு போ, அலர் கோயிலுக்கு போ, இங்க இருந்து பிள்ளைகளை போய் முடி இறக்குன்னு போ. முடி இறக்கி அபிஷேகம் பண்ணாலும் தேங்காய் பழம் கொடுப்பாங்க. எங்க தேங்காய் பழம் மட்டும் கேளு, இந்த பாப்பா கொண்டு வருது, அடி வாங்கிடி இந்த குரங்கு புடுங்கி திங்கிடும் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொறிகள்ல வாங்கி உன் பிள்ளை கையில கொடுத்துட்டு நீ நடந்து வா. எங்கம்மா பொறிகள்ல? தம்பி கொண்டு வர, அடி வாங்கிடி இந்த குரங்கு புடுங்கி திங்கிடும். எப்ப புடுங்கி திங்கிற? ஒருத்த கையில இருக்கிற புடுங்கி திங்கிறதுக்கு நீ புடுங்கி தின்னா உன் பின்னால பத்து குரங்கு. அந்த குரங்குல இருந்து இந்த குரங்கு பத்து குரங்கு, அதுவும் நீ தின்னு முடிக்கிறியா? வாய்க்கிற இந்த பக்கம் எவ்வளவு பெருசா உதப்படு, இந்த பக்கம் வச்சு நீ என்ன திங்கிற? நீ ஒற்றுமை. அடுத்த புடுங்கி திங்கிற ஒற்றுமை எதையா தெரிஞ்சு வச்சிருக்க? பறவைகள் இருக்கும் ஒற்றுமை. இங்க பாருங்க, எதுவுமே நான் பேசு, கல்வி கதவி கலைவார் இங்கே குடியிருக்கின்றால் அதனால நான் கவலைப்பட போவதே கிடையாது. பாடும் தெரிந்தேனும் பாகும் பரப்பு இவை நாளும் கிடந்திருக்கிறாந்தவை கோலம் செய் தூங்க கரிமுகத்து துமணியின் எனக்கு சங்க தமிழ் ஒன்றுதான் என்று அவை பிரார்த்தி விநாயகப் பிரமாணம் கேட்டுக்கொண்டானே. அதுபோல் கல்வி இருக்கிறது. நீ என்னடா அம்மா கொடுக்கு எனக்கு? வா, உன்னால பேச திறமிருந்தா பேசு, இல்லைன்னா பொட்டியை கட்டிட்டு நீ ஊருக்கு போ. என்ன ஊருக்கு போச்சு? நீ போயா ஊருக்கு நடந்துகிட்டே பேசு.